ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டேட் எந்த டேட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 27 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்போ போல் சொல்கிறதான், ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எடுக்கிற நோட்ஸை வந்து ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி நம்ம டெலகிராம் சேனலில், டேப் ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் நடக்கக்கூடிய, ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த ஸ்பாட் டெஸ்ட்லேயே வந்து என்ன பண்ணுங்கன்னா, கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி பாருங்க. சரியா? சரி, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் பார்க்குறதா அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கோட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டுடே இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் த டுமாரோ யூ வாண்ட் அப்படிங்கிறாங்க. டுடே இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் தி டுமாரோ யூ வாண்ட். அதாவது, நாளைக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்றோமோ அதற்கான வாய்ப்பு தான் இன்னைக்கு. சரியா? நாளைக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு அதுக்கேற்றாற் போல் நம்ம வந்து அதுக்கான ஒரு ஒர்க் நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதே ரிசல்ட் என்ன தான் நாளைக்கு நம்மளுக்கு வரும். சரியா? அது நம்ம படிப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு தொழிலாக கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதாவது இதில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும், ஃப்யூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி அதை நோக்கி நம்ம என்ன பண்ண முடியும்னா பயணிக்க முடியும் அப்படிங்கிறதான் இங்கே நம்மளுக்கு இன்டைரக்டாக ஒரு மீனிங்கில் சொல்கிறாங்க. சரியா? ஸோ டுடே இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எதுக்கு அப்படின்னா, டு பில்டு த டுமாரோ யூ வாண்ட், நாளைய நாள் எப்படி நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுக்கு அந்த நாள் ஒரு வெற்றியான வாய்ப்பாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, வேர்ல்டு தியேட்டர் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ மார்ச் 27 அன்னைக்கு இந்த தியேட்டர் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். சரியா? வேர்ல்டு தியேட்டர் டேனால் எதுக்கு அப்சர்வ் பண்ணுறோம், அந்த தியேட்டரை செலிப்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால், அப்படி கிடையாது. ஸோ அந்த தியேட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, ஒரு நாடகம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம டிஜிட்டல் வியூவில் பார்க்குறோம், ஒரு சினிமாலேயோ ஃபோன்லேயோ எல்லாமே டிஜிட்டலைஸ் வந்துருச்சு. பட் ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன பண்ணுவோன்னா, ஒரு தெருவிலையோ இல்லை ஊர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மேடை போட்டு ஒரு நாடகம் வந்து தான் நடத்துவாங்க. ஸோ அங்கே வந்து பீப்புளே வந்து என்ன பண்ணுவாங்க, லைவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து தியேட்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்காக இருந்தது. பட் அது பல ஸ்டெப்பில் தாண்டி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிஜிட்டல் வியூவில் நம்ம பார்க்கணும், சினிமா தியேட்டராக இருக்கட்டும், இல்லை அது கையில் ஒரு ஃபோனாக கூட இருக்கட்டும். சரியா? ஸோ டிஜிட்டல் வியூவில் பார்க்கணும். அப்படி அந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸை வந்து நாம் அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்ரி இயர் மார்ச் 27 அன்னைக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வேர்ல்டு தியேட்டர் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? ஸோ தட் என்ன ஆகும்னா, அதில் உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில் நடிக்கிறவங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் ஆகும், அது ஒரு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து அவங்களும் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தியேட்டர் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? அண்ட் இந்த இயற்கான தீம் என்ன சொல்கிறாங்கன்னா, தியேட்டர் அண்டே கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறதான் இந்த இயற்கான தீம். தியேட்டர் அண்டே கல்ச்சர் ஆஃப் பீஸ், அதாவது நம்ம ஒரு அமைதிக்காகவும் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தியேட்டர் தான் போவாங்க, இல்லைன்னா ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூவிஸ் கூட பார்ப்பாங்க. சரியா? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அப்படி அந்த என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு பீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இயற்கான தீம் என்ன படிச்சிருக்காங்க, தியேட்டர் அண்டே கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற தீமை இந்த இயற்காக வச்சுருக்காங்க. சரியா? ஸோ சிம்பிளாக வேர்ல்டு தியேட்டர் டே இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம், மார்ச் 27. அண்ட் இந்த இயற்கான தீம் வந்து பார்த்திங்கன்னா, தியேட்டர் அண்டே கல்ச்சர் ஆஃப் பீஸ் தான் இந்த இயற்கான தீம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். பில்லியனர்ஸ் கேபிட்டல், அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டுலே, ஸோ வேர்ல்டுலே பார்த்திங்கன்னா, பணக்காரன் நம்ம நேற்று நியூஸில் பார்த்தோம், வேர்ல்டு பில்லியனர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து எலான் மஸ்க் இருக்காங்க. அண்ட் டாப் டென்லேயே பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், அவர் முகேஷ் அம்பானி மட்டும்தான் இருக்கார். சரியா? ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பணக்காரங்கள்லாம் வந்து எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எந்த கண்ட்ரியில் இருக்காங்க, தென் எந்த சிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நேற்று நம்ம பார்த்த அதே டேட்டாவை ரிலீஸ் பண்ண ஹுரும் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அந்த இன்ஸ்டியூட் தான் இந்த டேட்டாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வேர்ல்டுலேயே வந்து பில்லியனர்ஸ் அதிகமாக, அதாவது பணக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு ஃபஸ்ட் பிளேஸில் எந்த கண்ட்ரி இருக்குன்னா, சைனா இருக்கு. சரியா? ஸோ சைனாலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பணக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்துட்டு இந்த ஹுரும் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பிளேஸில் சைனா, அண்ட் செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா யூஎஸ்ஏ இருக்காங்க. அதாவது
யூஎஸ்ஏல செகண்ட் மோஸ்ட் பில்லியனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதான் அமெரிக்காவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் இடத்துல வந்து நம்ம இந்தியா இருக்குது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைனா, செகண்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அண்ட் தேர்ட் வந்து யார் இருக்கா, நம்ம இந்தியா இருக்கும், சரியா? இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி வைஸாக நம்ம பார்க்கும்போது. இதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டி வைஸாகவும் எடுத்து ரிசர்ச்சில் பண்ணி சொல்லியிருக்காங்க, சரியா? அதாவது எந்த சிட்டியில் வந்து அதிகமான இந்த பில்லியனர்ஸ் பணக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிட்டி எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நியூயார்க் சிட்டி தான் ஃபஸ்ட்டு சிட்டியாக இருக்குது, சரியா? அதாவது என்னென்னா, நியூயார்க் சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பணக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம், சரியா? அண்ட் செகண்ட் எந்த இடத்துல இருக்குது, எந்த சிட்டி இது அப்படின்னா லண்டன் என்று, சரியா? ஃபஸ்ட்டு வந்து நியூயார்க், செகண்ட் வந்து லண்டன், அண்ட் தேர்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை அப்படிங்கிற சிட்டி இருக்குது, சரியா? ஸோ தேர்ட் இடத்துல வந்து மும்பை. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெய்ஜிங் இருந்தது, தேர்ட் பிளேஸில் வந்து பெய்ஜிங் இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்கை பின்னுக்கு தள்ளி யார் வந்துட்டாங்க, மும்பை சிட்டி வந்து தேர்டில் வந்துச்சு. அப்போது வேர்ல்டுலேயே வந்து மூணாவது சிட்டி எது, பணக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மூணாவது சிட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மும்பை தான், சரியா? அதுமாதிரி மூணாவது கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னாலும் நம்ம இந்தியா தான், ஓகே? அண்ட் இது ஏஷியாவிலேயே பில்லியனர்ஸ் கேபிட்டல் எது அப்படி கேட்டாலும் என்ன தான், நம்ம மும்பை தான். ஸோ வேர்ல்டுலேயே வந்து தேர்டு பிளேஸில் மும்பை அப்படின்னா, அப்போ ஏஷியன் காண்டினென்ட்ல யாருன்னா இருப்பா, அந்த அந்த சிட்டி தான் என்னது டாப்பில் இருக்கும், சரியா? ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க, ரிப்போர்ட் ஃப்ரம் த ஷாங்காய் பேஸ்டு ஹுரூன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஓகே? ஸோ இதுதான் வந்து இந்த ஹுரூன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அந்த இன்ஸ்டியூட்டு சர்வே பண்ணி சொன்ன ரிப்போர்ட்டோட டேட்டா, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். ஸோ இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பறவை, இது ஒரு பேர்டு, ஓகேவா? ஸோ இது வந்து ராஜஸ்தானுடைய ஸ்டேட் பேர்டு, ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய ஒரு மாநில பறவை தான் இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். ஸோ எதுக்காக இன்றைக்கி நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குஜராத், ராஜஸ்தான் இந்த ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பவர்டு கேபிள்ஸ், அதாவது எலக்ட்ரிக் கேபிள்ஸ்லாம் வந்து போகிறதுனால அதில் வந்து இந்த பறவை கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் எடுத்துனா ஒரு மோதி விபத்துக்குள்ளாயிடுது. ஸோ நிறையா வந்து டெத் நடக்குது அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை எப்படி தடுக்கிறது, இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நியூஸில் இருக்குது, சரியா? ஸோ இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்டை வந்து ஐயூசின் வந்து என்ன கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுருக்காங்க, சரியா? என்ன கேட்டகரி, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், அதாவது கிட்டத்தட்ட அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது, அதாவது அதோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும், சரியா? அதையாவது நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஐயூசின் வந்து அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சுருக்காங்க, சரியா? அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே வந்து இந்த ஒரு பேர்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம், பாதுகாத்துட்டு வரோம், சரியா? அண்ட் இதோட சயின்டிஃபிக் நேம் இருக்குது, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் க்வெஸ்சன்ஸு, அர்டியோடிஸ் நைக்ரிசெப்ஸ், இதுதான் வந்து அதோட சயின்டிஃபிக் நேம், என்னது, அர்டியோடிஸ் நைக்ரிசெப்ஸ். ஸோ இது வந்து நம்ம எப்படி வேணால் ப்ரொனன்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா அர்டியோடிஸ் நைக்ரிசெப்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொனன்ஸ் பண்ணிப்போம், சரியா? ஸோ இதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க, கிரேட் இண்டியன் பஸ்டர்டு அந்த குஜராத் ராஜஸ்தான் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஹை பவர் கேபிள்ஸ் வந்து மோதி விபத்துக்குள்ளாயிருது, அதுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இது வந்து ஐயூசின் ஸ்டேட்டஸ் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், அண்ட் இது வந்து ஸ்டேட் பேர்ட் ஆஃப் ராஜஸ்தான். இதை வந்து நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நம்ம இந்தியாவில் கிரியேட் பண்ண அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க, சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் அந்த இதுதான் வந்து அந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆஸ்ட்ரிச் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதாவது நெருப்பு கோழி. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இது இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, சரியா? கிட்டத்தட்ட ஆஸ்ட்ரிச்சும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல உடலுடைய கொஞ்சம் நீளமானது, இதோட வேகம் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக ஓடுமோ அந்த அளவுக்கு இதுவும் வேகமாக ஓடும் அப்படிங்கிறதான் இந்த பேர்டை பற்றின ஒரு சில தகவல், சரியா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் அவார்ட் 2024, ஏர் டிரான்ஸ்போர்ட் அவார்ட் 2024. ஸோ அதாவது இந்த எக்காலி, ஈகாலின்னு கூட சொல்லலாம், கிரீஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, ஒரு சிட்டி. ஸோ அங்கே வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, சரியா? ஏர் டிரான்ஸ்போர்ட் அவார்ட் 2024 வந்து நடந்திருக்கு, சரியா? அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் பெஸ்ட் ஏர்போர்ட்டு, ஏர்போர்ட் ஆஃப் த இயர், ஏர்லைன் ஆஃப் த இயர்,
அண்ட் பெஸ்ட்டு பேசஞ்சர் ஏர்லைன் அப்படின்னு நிறைய கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இல்லை ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ அந்த பேசிஸில் நம்ம இண்டிகோ ஏர்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஏர்லைன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, சரியா. ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு வந்து ஏர்லைன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு கிடச்சிருக்கு, அதனால் இது நியூஸில் இருக்குது, சரியா. ஸோ ஏன் வந்து இண்டிகோ கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு, அதாவது போன இயரில் 2023 சிங்கிள் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது போக்குவரத்துக்கு பயன்படுத்திருக்காங்க, கேரி பண்ணியிருக்காங்க, சரியா. அதுதான் வந்து இது வந்து எந்த ஒரு லைன்ஸ் எந்த ஒரு ஏர்லைன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணது கிடையாது, ரைட். ஸோ இதுதான் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து பெரிய இயருக்கு, அதாவது லாஸ்ட் இயர் 2023 100 மில்லியன் பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ராவலிங்கில் அவங்களை கேரி பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால, ஏன்னா அந்த அளவுக்கு பீப்புள் போகிறாங்கன்னா அப்போ அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம், ரைட். ஸோ அப்போ அவங்கள கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர்லைன் ஆஃப் த இயர் அப்படின்ட்டு இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து கிடச்சிருக்கு, ரைட். அதுமாரி சிம்லி ஏர்போர்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிறதும் யார் கொடுத்துருக்காங்கன்னா இஸ்தான்புல் ஏர்போர்ட், ஐஜிஏ இஸ்தான்புல் ஏர்போர்ட்டுக்கு இந்த இயருக்கான அவார்டு கிடச்சிருக்கு, ரைட். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப சிம்பிள் ரெண்டே விஷயம், ஒன்று வந்து ஏர்லைன் ஆஃப் த இயர், ஏர்லைன் ஆஃப் த இயர் யாருக்கு கிடச்சிருக்குன்னா நம்ம இண்டிகோ ஏர்லைன்ஸ் கிடச்சிருக்கு, அண்ட் ஏர்போர்ட் ஆஃப் த இயர் யாருக்கு கிடச்சிருக்கு, இஸ்தான்புல் ஏர்போர்ட்டு கிடச்சிருக்கு, ரைட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் விமென்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் 2024. ஸோ நம்ம தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் அவங்க கண்டக்ட் பண்ண, சென்னையில் கண்டக்ட் பண்ண இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் செஸ் காம்படிஷன் சாம்பியன்ஷிப் கூட சொல்லலாம், சரியா. ஸோ அந்த ஒரு காம்படிஷன் நம்ம சென்னையில் நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கொல்கத்தாவை சேர்ந்த மேரி அண்ட் கோம்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க, சரியா. மேரி அண்ட் கோம்ஸுங்கிறவங்க நம்ம கொல்கத்தா, அவங்க ஸ்டேட் வந்து கொல்கத்தா நேட்டிவ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்து அல்தான் உல்ஜி மங்கோலியா கண்ட்ரியை சேர்ந்தவங்க, அவங்க செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ப்ரைஸ் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான், வேல்புலா சரையூ ரைஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ரைட். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இன்டர்நேஷனல் விமன் சாம்பியன்ஷிப் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து நம்ம தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் என்ன பண்ணாங்க, கண்டக்ட் பண்ணாங்க, சென்னையில் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணது யார், மேரியன் கோம்ஸ், இவங்களோட நேட்டிவ் வந்து கொல்கத்தா. ஸோ இவங்க வந்து எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட்டடாக அவங்க, செஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நம்ம படிக்கும் பொழுது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் படிக்கிறோன்னா அவங்க எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும், சரியா. ஓகே, நியூஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஷார்ட் நியூஸ் தான், ஓகேவா. ஸோ எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நியூஸஸ் இல்லை. ஸோ நம்ம ஃபர்தராக வந்து ஆல் இண்டியா ரேடியோ, தென் வந்துட்டு கவர்மெண்ட்டோட அந்த பிஐபி வெப்சைட்டு, ஸோ இந்த மாதிரி அப்புறம் சில ஒரு நியூஸ் பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, அப்புறம் வந்து ஒரு சில தமிழ் நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி நிறையா நியூஸ் பேப்பரில் படித்து அதில் முக்கியமான ஒரு சில நியூஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருவோம், சரியா. ஸோ கொடுக்குறது வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், நான் வந்து ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஸோ இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா வேர்ல்டு தியேட்டர் டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், March 27 அன்றைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே, ஆர்டிஸ்ட் ஆர்டிசன்ஸ், ஸோ அவங்கள வந்து பெருமைப்படுத்தணும், அவங்கள செலிப்ரேட் பண்ணணும், அவங்கள ஹானரிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுறோம்னா March 27 அன்றைக்கி இந்த ஒரு வேர்ல்டு தியேட்டர் டே நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்சர்வ் பண்ணுறோம், சரியா, செலிப்ரேட் பண்ணுறோம் கூட சொல்லலாம். அண்ட் இந்த இயருக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் அண்ட் கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது தான் இந்த இயருக்கான தீம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பில்லியனர்ஸ் கேபிட்டல், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வந்து பில்லியனர்ஸ் அவங்க வந்து, ஸோ எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்காங்க, எந்த சிட்டியில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ஹுரூன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், இல்லை ஹுரூன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா இருக்குது, அண்ட் செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா யூஎஸ்ஏ இருக்காங்க, தேர்டில் வந்து இந்தியா இருக்குது, ரைட். இது வந்து கண்ட்ரி வைஸாக சிட்டி வைஸாக எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நியூயார்க் இருக்குது, செகண்ட் பிளேஸில் லண்டன் இருக்குது, அண்ட் தேர்ட் பிளேஸில் யார் இருக்கா, மும்பை இருக்காங்க. அண்ட் மும்பை தான் பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலேயே வந்து அதிகமான பில்லியனர்ஸ் கூடிய சிட்டினா மும்பை தான், ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து மும்பை தேர்டில் இருக்கும்போது, அப்போ ஏஷியா அப்படின்னு வரும்போது மும்பை தான் ஃபஸ்ட்டில் இருக்கும், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். ஸோ இது வந்து ராஜஸ்தானோட ஸ்டேட் பேர்டு, ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. எதுக்காக அப்படின்னா அந்த குஜராத் ராஜஸ்தான் அந்த ரீஜனில் போகக்கூடிய இந்த ஹை பவர் கேபிள்ஸில் வந்து நிறைய வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அதனால் அதோட உயிருக்கு ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்ட்டு
அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இல்லை வேறு மாற்று ஏற்பாடு வேறு அதர் வே ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால தான் இந்த நியூஸில் இருக்குது. இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் வந்து ராஜஸ்தானோட ஸ்டேட் பேர்டு. இதை வந்து IUCN அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அவங்க வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே என்ன பண்ணுறோம்னா இந்த பேர்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதோட சயின்டிஃபிக் நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், என்ன அப்படின்னா அர்டியோட்டிஸ் நைக்ரிசெப்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட சயின்டிஃபிக் நேம். சரியா? அர்டியோட்டிஸ் நைக்ரிசெப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரான்ஸ்போர்ட் அவார்ட் 2024 கிரீஸில் இகாலியில் நடந்தபோது இந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெஸ்ட் ஏர்லைன் ஆஃப் தி இயர் யார் கொடுத்துருக்காங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? ஏன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயர் 2023 வந்து 100 மில்லியன் பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க கேரி பண்ணதுனால, ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் ஏர்லைன் ஆஃப் தி இயர் இல்லை ஏர்லைன் ஆஃப் தி இயர் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி ஏர்போர்ட் ஆஃப் தி இயர் அப்படின்ட்டு எந்த ஏர்போர்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்தான்புல் ஏர்போர்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் விமன்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் 2024 அதாவது நம்ம தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் விமன்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்ட்டு சென்னையில் என்ன பண்ணியிருக்காங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாம்பியன்ஷிப்பில் வந்து பாயிண்ட்ஸ் பேசிஸில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் யார் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த மேரி அண்ட் கோம்ஸ் கொல்கட்டா, அவங்களோட நேட்டிவ் கொல்கட்டா. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து எங்தூல் அல்தான் உல்ஜி மங்கோலியா கண்ட்ரியை சேர்ந்தவங்க அவங்க செகண்ட் பிளேஸும். அண்ட் தேர்ட் பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்புலா சரையோ ரைஸ் அப்படிங்கிறவங்க இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இவங்க தேர்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த மேரி அண்ட் கோம்ஸுங்கிறவங்க வந்து எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட் ஆகிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லணும் செஸ் அப்படிங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் இருக்கும். சரியா? ஸோ இன்றைக்கான நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஸோ ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாட்டஸ்ட்டில் மறக்காமல் அட்டன் பண்ணி நல்ல மார்க் எடுங்க. விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.